இந்த முடி வேற ஒன்னே முடி வளர்த்து ப்ரொஃபஸர் ஆக போறேன் இல்ல மொட்டை அடிச்சு வாட்டர் ஒயிட் ஆக போறேன் ஸ்கிரிப்ட் காமெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வாட்சிங் எ தமிழ் ஸ்டாண்ட் அப் காமெடியன் அன்டில் ஐ லாஃப் It's been 87 years. Let's go. Praveen Kumar, 36 vayadhi nile. Why? Why? Yen? Edhukkaga? Huh? Pesama normala stand up. Aasai nooru vagai. Copyright. Android fans irukkeenga? iPhone fans? Oh. ஒரு மூணு ஐஃபோன் ஃபேன் மற்றவங்கெல்லாம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐஃபோன் ஃபேன் ஐஃபோன் வச்சுருக்கவங்க வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போகிறோம். பட் எனக்கு ஐஃபோன் பிடிக்கலை ஏன்னா நான் இது வந்து நான் 1 இயர் யூஸ் பண்ணி பார்த்தேன் 1 இயர் யூஸ் பண்ணி பார்த்தேன் சுத்தமாக பிடிக்கல புரியல அதிலானதான் முக்கால்வாசி இந்த சமாச்சாரம். ஸோ பட் அதாவது நிறைய ரீசனுக்கு பிடிக்காமல் இருக்குது, நிறைய ரீசன் இருக்குது. ஃபால் எல்லாமே கஷ்டம், எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஸ்டம் ரிங்டோன், கஸ்டம் ரிங்டோன் அது. ஓ கஸ்டம் கஸ்டம் ஐகான்ஸை கஸ்டமைஸ் பண்ண முடியாது, கஸ்டம் ரிங்டோன் வைக்க முடியாது, ஆடியோ ஃபைலை வந்து அனுப்ப முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் iOS அப்படின்னு சொல்லி நிறுத்துறா. ஏன்னா iPhone 8 கட்டுறோம் 10 அந்த 10-னும் 10 கிடையாது. அதாவது எப்படி இன்டெரக்டாக சொல்ல வராங்க, வேணாம் வாங்காத, வேணாம் வாங்காத, வேணாம் வாங்காத, கேட்கலையே வாங்கி தொலைச்சிட்டாங்க. வாங்கி தொலைச்சதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் டெசிஷனு. எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஐயோ ஐயோ இன்னொன்னமோ சொல்லுவாங்க. ஏ எங்கள் ஃபோன் ரொம்ப சேஃப்டா, உங்கள் ஃபோனில் தான் வைரஸு, இந்த மால்வேரு, பாட்வேரு, அண்டர்வேர் எல்லாரும். அதாவது ஐஃபோன் வாங்க வக்கப்புண்டே இல்லை, அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு புண்டே இல்லை, ஆனால் ஸ்கிரிப்ட் எழுதி காமெடி மட்டும் செய்ய தெரியுது. இவ்வளோ பில்டப், இவ்வளோ பில்டப். அது அவங்க நடந்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, செல்ஃபி வந்து கண்ணாடி முன்னாடி, ஏன் லோகோ தெரியணும், ஏன் அது மட்டும்தான் அதில் இருக்கு. கைத்தட்டிலாம் சிரிக்கிறீங்க. இது எப்படின்னா, வி ஆர் த்ரில்ட் டு அனௌன்ஸ் the new feature, revolutionary feature, where when you get a call, you can pick up an answer, provided the battery still there. ஏற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த வோடஃபோன் ஜூதுக்கு கை கால் உடஞ்ச மாதிரியே இருக்கும். ஒன் ஹவர் பப்ஜி ஆடி பாருங்க, 1 hour அது கொதிக்க ஆரம்பிச்சு, இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி சமையலே பண்ண ஆரம்பிச்சு. ஒரு வயசான ஒருத்தர் வந்து எதுவுமே காமெடி பண்றதுக்கு நான் தாங்கி ஆனால் அதை பார்த்து 100 பேர் சிரிக்கிறாங்கன்னா அப்படி என்னங்க டிப்ரெஷன் உங்கள் வாழ்க்கையில், அப்படி என்ன டிப்ரெஷன், இந்த மாதிரி ஜோக் எல்லாம் சிரிக்கிறது அப்படி என்ன உங்களுக்கு காமெடிக்கு குறைச்சது. This is Tyler. Tyler, with Grammarly's help, is writing an email to his boss, Anita. Tyler sits just 15 feet away, though it can feel like the distance to Antarctica, approximately 47 million feet. Hey, skip பண்ண முடியலையா? நீ சேனல் மாட்டேசே பண்ணல. ஆகல. நானே ஆட் போட்டுக்கறதா உண்டு. நான் அதையும் skip பண்ண நினைக்கிற ஒரு மனசு இருக்கே, அதான் சார் கடும். ரொம்ப ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறது கட் பண்ணிடுவோம். அதனால ஹாலோவின் வந்த பசங்க பயந்து ஓட்டானுங்க. பட் அடி வாங்குமா, அடி வாங்காதா. நான் காமெடி பார்த்து சிரிக்கிறேன், நான் என்னோட ஜோக்கு நான் சிரிச்சேன், அது டசன் கவுண்ட். அழுக்காஸ் வரும்போது வெறும் அழுக்காஸ், அழுக்காஸ் வெறும் அழுக்காஸ் சிரிக்கிற அளவுக்கு சாப்பிட்றவங்க கூடி கிடையாது. பார்த்த உடனே ஒரு லவ்வோட சாப்பாடு வந்து பேட். இப்போ என்ன சொல்ல போகிற, ஃபோட்டோ எடுத்து போட போகிறாங்க, அதே தானே 5 நிமிஷமாக சொல்ல போகிறேன். ஆம் ஐ ரைட்? வரல அந்த லவ்வோட, அதாவது அது பார்த்த உடனே மண்டையில் பல்ப் எரியணும், கோயிலில் மணி அடிக்கணும், வயிற்றில் பட்டாம்பூச்சிலாம் பறக்கணும்,
அதுக்கு பட்டாம்பூச்சி சாப்பிடக்கூடாது, அது டேஸ்ட் கிடையாது. அதே மாதிரி ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணும்போது பசியோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வெயிட்டர் சாப்பாடு எடுத்து கொடுத்த உடனே டைரக்டாக எடுத்து சாப்பிடாம இன்ஸ்டாகிராம் லைக்காக ஃபோட்டோ எடுத்து போகிறாம நினச்சேன்டா. இங்கே ஒருத்தனாச்சும் உண்மையாக இருப்பான், நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஹே எஸ் பா, என்ன மாதிரி உட்கார்ந்துருக்கான், படித்தே விட்டான் ஐயா. நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம், போய் சத்தம், ஏன்னா வாயில் சாப்பாடு இருக்கும். ஸோ அதே எமோஷன், அதே ஃபோர்ஸ், அதே ஸ்டேர். முக்கியமான விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு உணவு, எங்களுக்கு உணர்வு. தியேட்டர்ல கூட எத்தனை பேர் இருக்க மாட்டாங்க. ஐ வாண்ட் டு ரோஸ்ட் சிம்பு. வரேன், நெக்ஸ்ட் வரேன். எக்ஸாம்ல வந்து அந்த ஸ்கூல் பேரை ஃபுல்லாக எழுதணுன்றதுக்காக ஆன்சர் பேப்பரோட சேர்த்து அடிஷனல் ஷீட்டு கொடுத்துருவாங்க. ஐடி கார்டில் பிடிஓ போட்டு பின்னாடி கண்டினியூ ஆகும். இப்படிப்பட்ட ஸ்கூலில் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம், எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசணும், தமிழில் பேசினா 1 ரூபி ஃபைன், தமிழ் மிஸ்க்கும் சேர்த்து. இது என்ன சிரிப்பு வருது? எனக்கு ரொம்ப ஒரு 30% சிரிங்கிறான்னு விட்டுட்டு எடிட் பண்ணி உள்ளே போகிறான், இல்லை உனக்கு சந்தேகமாக இருக்கு. The following words are the sexism of the people. இது ஒரு டிஸ்க்ளைமர் வர போட்டுருவாங்க. நோ ஆஃபென்ஸ், இது எல்லாமே ஒரு ஃபன்னு காண்டி பண்ண விஷயம். அப்புறம் என்ன புண்டைக்கு ப்ரோ வீடியோ போடுறீங்க? அந்த டிஸ்க்ளைமரும் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்லாம் போட மாட்டேன், 2 செகண்ட் 1 செகண்ட் தான். டிங் முடிஞ்சு. அந்த டிங்கிற அந்த செத்த 1 செகண்டில் டிஸ்க்ளைமர்ன்றதை மட்டும் தான் நம்மளால் ரீட் பண்ணவே முடியும். திட்டுறது எல்லாத்தையும் நல்லா திட்டி முடிச்சு கலாய்ச்சி முடிச்சு பாடி ஷேமிங் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நோ ஆஃபென்ஸ். இல்லை அப்படி போடலன்னா எதுவும் பிரச்சனை வருமா? லீகல் இஷ்யூ எவனாச்சும் இந்த வந்து எதுவும் இப்போ யாராச்சும் வீடியோ போடணும்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுவும் சைபர் கம்ப்ளைண்ட் எதுவும் வருமா? அப்படி வருது, அதனால தான் அப்படி போடுறீங்களா டிஸ்க்ளைமரில்? நான் தெரியாமல் கேட்குறேன், இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் கூட டிஸ்க்ளைமர் போடணும்ல. நோ ஆஃபென்ஸ், இந்த வீடியோ எல்லாமே என் ஃப்ரெண்டு காண்டி பண்ணது கைஸ். நான் யாரையும் வந்து கலாய்க்கணும் ட்ரோல் பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது, எல்லாமே ஒரு ஃபன்னு தானே, ஃபன் பண்ணுறோம். எனக்கு அஃபென்ஸ் ஆகுதுரா, நான் கடுப்பால் தாண்டா அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வேலைக்காகாது. அடுத்த ஜோக் பேசிருச்சிட வேண்டியது. ஃபங்க்ஷன் முடியும் போது டைப்பரோட ரோடில் தெரிஞ்சு நிறுவனம். சுருக்கமாக சொல்லப்போனால் சிம்பு பட ப்ரொடியூசர் மாதிரி.